சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க, என்னங்க பிரசாத், நிலைமை இப்படி ஆயிடுச்சு. ஆமா மகேஷ், முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்த்தோம், எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் என்ன பண்றது, எல்லாரும் கிளம்பி வந்துட்டோம். எனக்கு ஒரு சந்தேகம். இல்ல, இந்த ரேவதிய தங்கவேலு இருக்காங்கல்ல, யாரு? நம்ம கீதாவை கடத்திட்டு போக காரணம் பண்ணாங்களா அவங்கள? ஆமாங்க, அவங்க தான். சரி, அவங்களுக்கு என்னப்போ? இல்ல, அவங்களுக்கு ஒன்றும் இல்ல. ஒருவேளை அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க வந்தாங்கன்னா மரத்துல கட்டி வச்சு சக்கையா உரிச்சு கழுத்தை பிடிச்சு கொண்டு போய் வெளியே தள்ளுவோம். ஏங்க, விளையாட்டுக்கு தானே சொல்றீங்க? அப்படியே அடிச்சு பல்ல உடைச்சுவேன், ஒன்ன முதல்ல உருகிடும். நீ ஏங்க இப்படி அடாவடியா பேசுறீங்க? நான் உண்மையை தாண்டி பேசுறேன். அவங்க எதுக்கு இங்க வர போறாங்க, எதுக்கு தேவலாம் பேசிட்டு இருக்கேன். இல்லைங்க, ஒருவேளை வந்துட்டாங்கன்னா? வந்தாங்கன்னா நான் சொன்ன மாதிரியே செய்வேன். ஏன் மகேஷ், ஒரு தடவை உங்களுக்கு ஆதரவு கொடுத்து நம்ம குடும்பம் எல்லாம் அழுவாத குறைய அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இப்ப மறுபடியும் அவங்க வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்து திரும்பவும் கஷ்டப்படணும்னு ஆசைப்படுறியா? ஒருவேளை திரும்பி வந்தாங்க, கழுத்தை புடிச்சு தள்ளி தெய்வதச்சனை பார்க்காம கொண்டு போய் உத பின்னிடுவேன். யார் மணி எந்திரிமா? வால எந்திரிமா? யார் மகிஷ்? இது ரேவதி இல்ல? ஆமாங்க, ரேவதியே தான். இவ எப்படி இங்க வந்தா? சார், அடைக்கல தேடி வந்த சார், என் ஜாதிக்காரங்க எங்க அப்பா அம்மாவையும் தங்க வேலையை அடிச்சு விரட்டிட்டாங்க. போறதுக்கு போக்கடம் இல்லாம அடைக்கல தேடி அக்கா மாதிரி நினைச்சு நான் இங்க வந்தேன். என்ன அடிச்சு வெளியில துரத்திடாதீங்க சார். என்ன வெளியில துரத்தினீங்கன்னா என் ஜாதிக்காரங்க என்ன கொன்றுவாங்க. என் வாழ்க்கை உங்க கையில தான் சார் இருக்கு, என்ன காப்பாத்துங்க சார். ஏன் மகேஷ், எதுக்கு இது எங்கிட்ட மறைச்ச? எங்கிட்ட முன்னாடி சொல்ல மாட்டேதுனா? நீ எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க. என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க, என்ன மன்னிச்சுங்க. ஏய் பூசா, நீ என்ன தப்பு பண்ண உன்ன அடிக்க போறேன். ஒண்ணு ஆதரவு இல்லாம அங்க இருந்து ஓடி வந்திருக்க, அவளுக்கு அக்கா மாதிரி நீ ஆதரவு கொடுத்துருக்க, இது ஒரு தப்பா? இதுக்கு போய் அரைச்சா அடிப்பாங்களா? நானே என்கிட்ட சொல்லியிருந்தா சரி சொல்லியிருப்பேன்ல. என்னங்க இது, இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க. நீங்க தானே அவங்க அடிச்சு வெளியே துரத்திடுவேன்னு சொன்னீங்க. ஆமா சொன்னேன். எதுக்கு சொன்னேன்? இந்த பொண்ணு காதலனோட வாழ வழி இருந்தோம், அப்படி வாழாம நம்ம கூட தங்கிக்கிட்டு தொந்தரவு பண்ணா அடிச்சு வாட்டி விடலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த பொண்ணு அப்படியே வந்திருக்கு. காதலன் துணை இல்லாம, அப்பா அம்மா ஆதரவு இல்லாம, யாருமே இல்லாம, அனாதையா ஒத்த போனா நம்ம கிட்ட ஆதரவு தெரிய வந்திருக்கு. நீ ஒரு அக்கா மாதிரி ஆதரவு கொடுத்துருக்க, இதுக்கு போய் இந்த பொண்ணு அடிச்சு விரட்டுவாங்களா? என்ன இங்க பாருக்கா, என்ன வச்சு ஆதரிக்கிறேன்னு உங்க வீட்டுக்காரரு வாக்கு கொடுத்துட்டாரு. அதையும் மீறி அவர் பாட்டுக்கு ஏதாவது வெளியில வார்த்தையை விட்டு நான் இருக்கிற இடத்த சொன்னார்னு வைங்க, அப்புறம் தூக்குதான். நான் எடுத்திருக்கிற செல்பி வீடியோவும் கிளிப்பிங்ஸும் எம்எம்எஸ்ல போலீஸ்க்கு போறது போறதுதான், நீங்க ஜெயிலுக்கு போறதும் போறதுதான். இதுல இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்க புருஷன் கிட்ட சொல்லி வைங்க, புரியுதா? என்ன மட்டும் மிரட்டுற, அவர்கிட்ட கெஞ்சுற? ஆமா, அவரை மிரட்ட முடியாதுல்ல, அதான் கெஞ்சின.
யார்கிட்டயும் என்ன பத்தி மூச்சு விடாத மாதிரி பேச வேண்டியது உங்க பொறுப்பு. இல்ல எம்எம்எஸ் பறக்கும், நான் தொங்கிருவேன். ஏண்டி முணுக்கு முணுக்கு நீ எப்ப பார்த்தல இத சொல்லிட்டு இருக்க? உங்க வீட்டுக்காரர் வராரு, சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதுங்க, தெரிஞ்சா உயிருக்கே ஆபத்துங்க. அது மட்டும் இல்லங்க, நமக்கு அசிங்கங்க. என்ன மகேஷ், அதுக்கு உயிருக்கு ஆபத்துன்ற ஓகே, இதுல நமக்கு என்ன அசிங்கம் இருக்கு? நம்ம உயிருக்கு ஆபத்துனாலும் பரவாயில்ல, அசிங்கங்கிற இல்லைங்க. ஆபத்தை கூட நம்ம சமாளிச்சிடலாம். அடிக்கலும் தேடி வந்த பொண்ண வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில காட்டி கொடுத்துட்டாங்கன்னு ஒரு வசம் வந்துருச்சுன்னா அது நமக்கு அசிங்கம் இல்லையாங்க. மகேஷே, உனக்குள்ள இப்படி ஒரு மனிதனை மங்கைய கடைசி இருப்பான்னு சத்தியமா எதிர்பார்க்கல மகேஷே. குணத்துக்காகவாது அந்த பொண்ணு இந்த வீட்டுல எத்தனை நாள் தங்கட்டும், ஆதரவு கொடுத்து நான் தயாரா இருக்கேன். போதுமா, இந்த விஷயத்தை சொல்லவும் மாட்டேன், இந்த நான் பத்திரமா பாத்துப்பேன். போதுமா? எங்க நான் சொன்னதுக்கு அது மட்டும் காரணம் இல்லைங்க. இந்த பொண்ணு மாட்டிக்கிச்சுன்னா ஒளிஞ்சிருக்கிறதுக்கு நம்ம உதவி பண்ணணும்னு அந்த பொண்ணோட ஊர்க்காரங்க நம்மளையும் கொண்டு வாங்கிங்க. அப்படி போடுறி என்னடா, ஓவர் நைட் நம்ம பொண்ணாடி திடீர்னு சாந்த சொரூபியா மாறிட்டாளேன்னு நினைச்சேன். இப்ப சொன்ன பாரு, இது மகேஷ், அதுவும் அக்மார்க் சீல் குத்துன மகேஷ். சரி,